மாணவர்களே, இன்றைக்கி நாம் பல இலக்க எண்களை மறுக்குழு அமைத்தல் மூலமாக எப்படி கூட்டுதல் அப்படிங்கிறத பற்றின ஒரு பயிற்சியை நம்ம எடுக்க போகிறோம். பயிற்சிக்கெல்லாம் தயாராகிட்டிங்களா? நாம் கணக்குக்கு போகலாமா? சரி வாங்க. இங்கே இருக்கக்கூடிய எண்களை பாருங்களேன். 48,029 2,33,930 நாம் கூட்டணும். நாம் இதை எப்போவும் செய்கிற மாதிரியே வந்து முதல்ல செஞ்சு பார்ப்போம். அது உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காணொலியை நிறுத்திட்டு நீங்களே இதை வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் இந்த கணக்கை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா முன்னாடியே நம்ம நிறைய தடவை இதை பார்த்துருக்கோம்ல. சரி, செய்யலைனாலும் பரவாயில்ல. நாம் திரும்ப இந்த காணொலியிலே நாம் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பெரிய எண்ணை எடுத்து நாம் எழுதிக்குவோம். இந்த பெரிய எண்ணை நாம் மேலே எழுதிக்குவோம். இங்கே நாம் இதை நிரந்தரமான முறையில், அதாவது நாம் வகுப்பறையில் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு முறையில் தான் இந்த எண்களை நாம் கூட்ட போகிறோம். பல இலக்க எண்களை கூட்டுவதற்கு நிறைய முறைகள் இருந்தாலும் நாம் தொடர்ந்து ஒரு சில முறைகள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால் நாம் இங்கே எப்போதும் செய்கிற ஒரு முறையிலே நாம் இந்த எண்களை கூட்டலாம். மேலே பெரிய எண்களை எழுதியாச்சு, கீழே சிறிய எண்களை எழுதிக்குவோம். என்ன இருந்தாலும் நாம் இந்த இடத்துல இடமதிப்பை பொறுத்து தான் இந்த கணக்கை நாம் செய்ய போகிறோம். மேலே உள்ள 1 இடத்திலிருந்து ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து கீழே உள்ள எண்ணையும் பொருத்தணும். முதல்ல 10,000 இடத்திலிருந்து எழுதுவோம். 48,029 48029 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 1 0 1 2 10 3 10 இப்படி போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதை கூட்டுவதற்கு நாம் தயாராகிட்டோம். கூட்டலாமா? சரி, 1 இடத்துலேருந்து நாம் தொடங்குவோம். 1 இடத்துல இருக்கக்கூடிய இந்த எண்களை நாம் கூட்டணும். சரி, இதை நம்ம வட்டம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக உங்களுக்கு புரியும். 0 1 கூட்டல் 9 1. அப்போ நமக்கு என்ன விடை கிடைக்கும்? 9 1. சரியாக சொல்லிட்டீங்க. அடுத்து 10 இடத்தை கூட்டலாமா? 3 10 கூட்டல் 2 10 என்ன விடை கிடைக்கும்? 5 10. எல்லாரும் நல்லா கணக்கு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியாக விடையை சொல்லிட்டே வரீங்க. அடுத்து நம்ம 100 இடத்த கூட்டுவோமா? 100 இடத்துல என்ன இருக்குது? 9 100 கூட்டல் 0 100. இங்கே என்ன விடை கிடைக்கும்? 9 100. இதை நம்ம சரியாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அதே மாதிரி போய்கிட்டே இருப்போம். இப்போது 1,000 இடத்துல, இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது. நல்லா கவனித்து பாருங்கள். 3,000 8,000 கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11,000 கிடைக்கும். அதாவது 3 + 8 = 11. 3,000 கூட்டல் 8,000 அப்படின்னா 11,000. சரியா? சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, 11,000 1,000 இங்கே எழுதிக்குவோம். அதாவது 1 அப்படின்னு எழுதிக்குவோம். மீதி இருக்கக்கூடிய 10,000 மேலே எழுதிக்கலாம் நாம். அதனால் இங்கே 1 அப்படின்னு எழுதிட்டு மீதம் இருக்க 1 நாம் மேலே எழுதியிருக்கோம். சரியா? இப்போ 1 10,000 கூட்டல் 3 10,000 கூட்டல் 4 10,000 என்ன விடை? இதை நம்ம இன்னும் எளிமையாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, 1 கூட்டல் 3 கூட்டல் 4 நமக்கு என்ன விடை கிடைக்கும்? 8. அப்போ மொத்தம் 8 10,000. கடைசியாக இங்கு 2,000 இருக்குது. இதை நாம் அப்படியே எழுதிக்குவோம். சரிங்களா? 2 அப்படின்னு எழுதிக்குவோம். 281,959 அப்படிங்கிற விடையை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி கணக்குகளை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.